ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏகே ஸ்டைல் கேமிங். இன்றைக்கி நம்ம இடையில பார்ப்போம்னா ரேம்பேஜ் 2.0 ஈவெண்ட் பற்றியும் மேக்ஸ் அப்டேட் பற்றியும் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்குறோம். அதிகமாக அப்கமிங் அப்டேட்ஸ்லாம் இருக்கிறத பற்றிலாம் பார்த்துடலாம். நம்ம வந்து வீடியோஸ் போட்டு ஒரு 4 days மேலே ஆச்சு, ஃபோன் மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால வீடியோஸ் போட முடியாமல் போச்சு. இதுக்கு மேலே மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து டே உங்களுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே கண்டினியூஸாக வீடியோ கன்ஃபார்ம் கொடுப்பேன். அப்கமிங் மந்த்ஸ் படி கன்ஃபார்ம் உங்களுக்கு வீடியோ வரும். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். கேமிங் பற்றி உங்களுக்கு கேமிங் சம்மந்தமாக எந்த மாதிரி வீடியோ வேணாலும் போடுங்கள். இல்லை அதர் கேம்ஸ், ஃப்ரீ ஃபயர் தவிர அதர் கேம்ஸ் பற்றி வீடியோ வேணால் கூட சொல்லுங்கள். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கேமிங் சேனல் தான், நம்ம வீடியோ போட்டுடலாம். சரி ஓகே கைஸ், நம்ம ஃப்ரீ ஃபயர் பற்றி வந்துடலாம். ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்து இப்போ ரேம்பேஜ் 2.0 வந்து வேறு லெவல் ஈவெண்ட்டு, 1 week ஈவெண்ட்டு, அது வேறு லெவலுக்காக வரப்போது ஈவெண்ட். அது ஈவெண்ட்டில் என்னென்னா எடுக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஃப்ரீ தான் கைஸ். நீங்கள்லாம் 1 ரூபா நீங்கள் டைமண்ட் செலவு பண்ண வேண்டியதாக இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துலாம். இந்த வீடியோக்கு சின்ன லைக் கொடுத்துருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நன்றாக கொடுத்துருங்க. அப்போ தான் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், நம்ம வந்து அதிகமாக பேசி உங்களுக்கு வந்து பிளேடு போட்டு மொக்க போட விரும்பலை. நம்ம ஈவெண்ட்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துலாம். இப்போ ரேம்பேஜ் ஈவெண்ட்டை பார்த்து முன்னாடி நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்து இப்போ பிளிங்கோன்னு ஒரு ஈவெண்ட் விட்டுருக்காங்க. இது 23லேருந்து 29 June வரைக்கும் இருக்குது. இந்த ஈவெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆர்டிக் ப்ளூ இது பண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதிகமாக ஃபேவரட்டாக இருக்குது இந்த பண்டில். இது மேஜிக் இப்போ ரெடியூமில் விடுவான்னு பார்த்தா ஆனால் ஈவெண்ட்டில் விட்டாங்க. இது எப்படி எடுக்கிறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இன்னும் இந்த ஈவெண்ட் ஓப்பன் ஆகலை, ஜஸ்ட் வந்து ரூல்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் பாருங்கள். இதில் வந்து நீங்கள் வந்து 1 ball 5 balls சீப்பஸ்ட் ரேட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி தான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டுப்பேன். அது வந்து நீங்கள் டைமண்ட் ஃபாலோ பண்ணால் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சொல்லியிருக்காங்க வந்து இந்த பாலை வந்து நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ட்ராப் பண்ணணும். ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா மூணு விதமாக பிரிச்சுருக்காங்க, பேசிக்கு, ப்ரீமியமு, கிராண்டு. நீங்கள் பேசிக் பண்ணிங்கன்னா அந்த பவுண்டரி டவுன் சின்ன சின்ன இதுதான் உங்களோட லக்குந்தால் தான் இதாக உள்ளும். ப்ரீமியம் கிராண்ட் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரேர் ஐட்டம்ஸு, இந்த ஆர்டிக் ப்ளூ பண்டெல்லாம் கிடைக்கும். இந்த பேக் பேக் இந்த சப்போர்ட்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் டைமண்ட் செலவு பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா கிராண்ட் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆர்டிக் ப்ளூ பண்டல் எடுத்துடலாம். யாரெல்லாம் இந்த ஈவெண்ட் ஓப்பன் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ், நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் நம்ம, இப்போ வந்து ரேம்பேஜ் 2.0 சொல்லியிருந்தேன். அது எப்படி ப்ரோ ரேம்பேஜ் 2.0 வந்து வருதுன்னு சொல்கிறீங்க, எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா 25th நம்ம எல்லாருக்குமே ரேம்பேஜ் ஈவெண்ட் ஓப்பன் ஆகிடும். அதுக்கான கவுண்ட் டவுன் பாயிண்ட் இருக்கும். இங்கே வந்து லீடர் போர்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவுண்ட் டவுன் ஒன் பாயிண்ட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த என்ன ரெண்டு மண்டியினங்களுக்கும் சண்டை மாஸ்டர் படம் லுக் மாதிரி இருக்குது. இது ரெண்டு மண்டியங்களுக்கும் வந்து ஃபயர் மாதிரி இருக்கும், போட்டிங் மாதிரி பாயிண்ட் இருக்குது. இல்லை யார் வின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பண்டில் வந்து ஃப்ரீயாகவே தராங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இங்கே வந்து டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஈவெண்ட் இது. இப்போ வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரிங்கர்ஸ், இந்த மண்டியம் பேர் வந்து பிரிங்கர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அந்த மண்டியம் பேராக இல்லை இந்த இது பேரான்னு தெரியல, ஈவெண்ட் பேராக பிரிங்கர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன தராங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இவனோட பண்டல் ஒன்றும், ஒரு அவதார் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சஃப்ட் போர்டு, ஒரு பேனர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி நம்ம எப்படி ப்ரோ எடுக்கிறதுனா நீங்கள் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் இது பண்ண முடியும். இது வந்து ஓட்டிங் ஈவெண்ட் வந்து 20 days கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு காஸ்ட்யூம் ஈவெண்ட் வந்து 20 days ஆகும் போல வரத்துக்கு, அப்படிதான் போயினுக்கு டைமிங். ஆனால் ரேம்பேஜ் 2.0 ஈவெண்ட்ஸ் வந்து இன்னும் 2 days 25th அன்னைக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். எல்லாருக்கும் கன்ஃபார்ம் ஓப்பன் ஆகிடு. 25th அன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஓப்பன் ஆகிடும். சரி ஓகே, லிபிரி, இவர் பேர் வந்து லிபிரி, நெருப்பு மண்டியம் பேர் லிபிரி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா ஒரு மாஸ்டர் படம் லுக்கு மாதிரி தான் இருக்குது. தேர்ட் லுக்கு ரிலீஸ் பண்ணாங்களே அது மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த லிபிரி என்னான்னு பார்த்தீங்கன்னா இவருக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் உங்களுக்கு லிபிரி பிடிச்சிருந்தா லிபிரிக்கு ஓட் பண்ணுங்கள், இல்லை பிரிங்கர்ஸ் பிடிச்சிருந்தா பிரிங்கர்ஸ்க்கு ஓட் பண்ணுங்கள். இப்போ லிபிரிக்கு வந்து லிபிரிக்கு நீங்கள் ஓட் பண்ணிங்கன்னா இந்த பண்டில் உங்களுக்கு கிடைக்கும். மோஸ்ட்லி நான் லிபிரிக்கு தான் ஓட் பண்ண போகிறேன், ஏன்னா அந்த ஹாஸ்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லிபிரிக்கு ஓட் பண்ணிங்கன்னா அந்த பண்டல் கிடைக்கும். இதை ஓட் பண்ணிங்கன்னா அப்படி இல்லை, ஓட் பண்ணுற மாதிரி இல்லை, உங்களுக்கு வந்து டோக்கன் கொடுத்துருவாங்க. டோக்கன் வந்து டெய்லி நீங்கள் வந்து டோக்கன் கலெக்ட் பண்ணணும். டோக்கன் கலெக்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் நீங்கள். அது ஈவெண்ட் வந்த அப்புறம் தான் நம்மளுக்கே புரியும். ஈவெண்ட் வந்த கூட டீட்டெயிலாக சொல்கிறேன். சரி ஓகே, இது இந்த மாதிரி ஈவெண்ட் வந்திருக்கு, இது ஓகே பார்த்துடலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற சர்வரில் வந்து பார்த்துடலாம். இது வந்து 2 days வந்துருக்கு சொல்லி மற்ற சர்வர்லாம் சொல்லிட்டாங்க இந்த ரேம்பேஜ் ஈவெண்ட்டு. அது பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நைஃப், ஸ்கின்னு, பேக் பேக்கு, லூட் பாக்ஸ்லாம் வருது.
ஓகே. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா எமோட் கைஸ், எமோட் அதிகமாக எக்கச்சக்கமாக நீங்கள் போஸ்டரில் பார்க்கலாம், எக்கச்சக்கமாக வந்திருக்கு. எல்லாத்துமே எதுக்கு நான் இவ்வளோ ஸ்பீடாக என்ன தள்ளி போயிடுச்சு, எதுக்கு நான் அப்படி ஸ்பீடாக சொன்னேன், வீடியோ ரொம்ப லென்த்தாகிடும் பொறுமையாக சொன்னால், அதனால நல்லா ஸ்பீடாக சொல்லிட்டேன் நான். சரி ஓகே, இது நைஃப் ஸ்கின் எப்படி இருக்குது பார்த்துலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நைஃப் ஸ்கின் உங்களுக்கு ஃப்ரீ தான், ஏதோ டாப் அப் பேமெண்ட்டில் எதுவும் எடுக்க தேவையில்ல, ரேம்பேஜ் பேமெண்ட்டில் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது நைஃப் ஸ்கின். இதுக்கு நீங்கள் அதிகமாக டாப் பேமெண்ட்லாம் பேண்ட் ஸ்கின், கடானா ஸ்கின்லாம் மிஸ் பண்ணவங்க இந்த நைஃப் ஸ்கின் எடுத்துருங்க, நான் ஒரு நல்ல ஸ்கின் தான் பாருங்கள். இது வந்து நான் இந்த நைஃப் ஸ்கின்னுலாம் உங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லிட்டுப்பேன் வரப்போதுன்னு, அதை பற்றி வீடியோ வந்து இதுதான் இப்போ தான் சொல்கிறேன். சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறது நைஃப் ஸ்கின் சூப்பராக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் கைஸ், நம்ம ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் வரப்போகிற சஃப்ட் போர்டு வரப்போது அதிகமாக ஈவெண்ட்ஸு பொருள்ஸ்லாம் உங்களுக்குலாம் ஃப்ரீயாகவே தராங்க கரீனா. ஏன்னா வர ஆகஸ்ட் மந்த் 3rd ஆனிவர்சரி வர வரப்போது, அது ஒரு தனி அப்டேட்டு, வேறு லெவல் அப்டேட் தரப்போகிறாங்க. பேரஷூட் பார்த்துக்கோங்க, பேரஷூட்டும் செம்மையாக இருக்குது. இது வந்து கிட்டார் பேக் பேக் மாதிரியே இருக்குது. கிட்டார் பேக் பேக் இல்லை, இது ஒரு வேறு பேக் பேக் தான், ஆனால் இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. கிட்டார் பேக் பேக் தான், ஆமாம் கிட்டார் பேக் தான். இது வந்து நம்ம டாப் பேமெண்ட்டில் விட்டானுங்க கிட்டார் பேக் பேக்கை. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் மூணுமே எப்படி இருக்குது மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, சஃப்ட் போர்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்தளவுக்கு அனிமேஷன் எதுவும் இல்லை, நார்மலாக எல்லாம் சப்போர்ட்டுக்கு தர மாதிரி அந்த எலக்ட்ரிக் அந்த எஃபெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த பேக் பேக் பார்த்தீங்கன்னா கிட்டார் பேக் பேக்கு ஏற்கனவே மற்ற சர்வரில் வந்துச்சு, நம்ம சர்வரில் டாப் அப் பேக்லேயும் 100 டேமண்ட் டாப் அப் பண்ணால் எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா பேரஷூட் பார்த்தீங்கன்னா அந்த ரேபிள், அந்த இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ரேபிள் அந்த குளோவால் P90 R90 அப்புறம் இந்த பேரஷூட் மாதிரி எல்லாமே சிம்பிள் ரேபிள் சிம்பிள் போட்டுனுக்குறாங்க. இது முடிஞ்ச அப்புறம் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரேம்பேஜ் ஈவெண்ட்டுக்கு விட்டுருவாங்க. ஸோ கன்ஃபார்ம் 25th உங்களுக்கு வந்து ரேம்பேஜ் ஈவெண்ட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகணும்னு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் என்ன எப்படி எடுக்கிறது ஒன்று ஒன்று டீட்டெயில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்னு சொல்கிறேன் நான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரேம்பேஜ் ஈவெண்ட் வரப்போ ஃப்ளைட் இமேஜ் தாங்க கைஸ், எப்படி இருக்கு பாருங்கள், செம்மையாக வேறு லெவல் ரேம்பேஜ் சிம்பிள் எல்லாத்துலேயும் இருக்குது. இந்த ஃப்ளைட்டு தாங்க. அப்புறம் இங்கே கல்வெட்டு மாதிரி எல்லாம் பதிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க, ஒரு ஒரு அப்டேட்டுக்கு அப்படி பண்ணுவானுங்க. இந்த ரேம்பேஜ் சிம்பிள் வந்து இந்த பாறையில் பதிச்சு வச்ச மாதிரி ஒரு இமேஜ் போட்டுக்கிறாங்க, நல்ல விஷயம் தான். ஓகே, இந்த ரேம்பேஜ் இந்த ரெண்டு காஸ்ட்யூம் வந்து நான் போன வீடியோலே நான் 2-3 வீடியோவில் சொல்லிட்டுப்பேன். அந்த காஸ்ட்யூம் ஒன்னொன்றாடி ஒரு ரிவ்யூ சொல்லிடுறேன். ஏன் சொல்கிறேன்னா அதிகமாக பேர் பார்த்துட மாட்டீங்க, அதனால் இந்த வீடியோலேயே ஒரேடியாக போட்டுடலாம்னு சொல்லிட்டு நான் போட்டேன். இது பாருங்கள், இந்த நெருப்பமன் இதெல்லாம் ஃபுல் டீட்டாக பார்க்கணும்னா நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த காஸ்ட்யூமாக, அந்த என்ன லிப்ரின்னு சொன்னேன்னா அது லிப்ரி காஸ்ட்யூம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேர் என்ன, பிரிங்கஸ். பிரிங்கஸ் இந்த பச்சைமண்டியம், இந்த பச்சைமண்டியம் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையாக இருக்கும் அனிமேஷனு. எனக்கு பிடிச்சது வந்து லிப்ரி ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு காஸ்ட்யூமும் பாருங்கள், ஏன்னா அது ரெண்டு காஸ்ட்யூம் வந்து போஸ்டர் தான் பார்த்துன்னு கேட்குறீங்க. இப்போ வந்து நான் வீடியோவே காமிக்கிறேன் நம்ம சேனலில், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் 600 மேலே தாண்டிட்டாங்க, 1K டார்கெட்டு அச்சீவ் பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் உங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சப்போர்ட் தான் சொல்ல முடியும், என்னோடய உழைப்பு எதுவுமே சொல்ல முடியாது. சரி ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிரிங்கஸ் காஸ்ட்யூம் பார்த்தா இதுவும் ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஏன்னா இப்போ வர காஸ்ட்யூம்ஸ் 3 மேல் காஸ்ட்யூமும் 1 ஃபீமேல் காஸ்ட்யூமர் ரேம்பேஜில் எடுத்துன்னு வரப்போகிறாங்க. அது வந்து இப்போ எலைட் பாஸில் 1 ஃபீமேலும் 1 மேல் ஒன்று வந்துடும். ஓகே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அப்கப்பிங் 2 மாஸ்க் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு மாஸ்க்கும் பாருங்கள், அந்த கொம்பு வச்ச மாதிரி இது மாஸ்க்கு சூப்பராக இருக்குது வரப்போகுது நம்மளுக்கு. 90% உறுதியாச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்குபட்டர் வந்து ஸ்கேர் இங்குபட்டர் 90% உறுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோகோ ஸ்டோர்னு மற்ற சர்வரில் வந்திருக்கு. என்ன மோகோ ஸ்டோர்னா அப்புறம் மோகோ ஸ்டோர்னு என்ன அப்புறம்னா ஆக்கர் ஸ்டோர் தான் மோகோ ஸ்டோர்னு அப்படி விட்டுருக்காங்க. நம்ம இவெண்ட்டுக்கு வரப்போகுது அது மோகோ ஸ்டோர். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கன் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே தரல. பர்மனெண்ட்னு பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லலாம் அவங்க பர்மனெண்ட் தர மாதிரி, ஃபுல் அண்ட் ஃபுல் கன் பாக்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாமராய் காஸ்ட்யூம்ஸ் நான் சொல்லினே இருந்தேன் வரும்னு சொல்லி, வீடியோ கூட முன்னே போட்டிருந்தேன். சாமரா காஸ்ட்யூம்ஸ் எப்படி இருக்குன்னு பற்றி வீடியோ பார்த்துடலாம், ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள் சுற்றி சுற்றி டொம்முன்னு ஒரு கீழே ஒரு அடி அடிச்சுட்டு பட் பட் பட்டுன்னு சுட்டு செம்மையாக இருக்க அனிமேஷனு. இது ஒரு டம்முன்னு வைக்கிறான். இதை நம்ம சர்வருக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த சாமராய் காஸ்ட்யூமும் இந்த ஃபீமேல் காஸ்ட்யூமும் நம்ம சர்வருக்கு வந்துடும். இது முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன் சாமராய் காஸ்ட்யூம் வரப்போகுதுன்னு, அதை பற்றி நியூஸுக்கு இப்போ லீக் பண்ணிட்டாங்க ஃப்ரீ ஃபயரு. கன்ஃபார்ம் நம்மளுக்கு வந்துடும் கூடிய சீக்கிரத்தில், இன்னொரு இந்த ரேம்பேஜ் ஈவெண்ட்டை முடிஞ்ச அப்புறம் கூட விட்டாலும் விடுவாங்க. ஓகே, ரொம்ப பேசிட்டேன் அதிகமாக. சரி ஓகே, மேக்ஸ் அப்டேட் வந்துடலாம். எப்படி இது பார்த்தீங்களா, மேக்ஸ் கேம் பிளே போட்டு ஸ்டார் லெவல். இந்த இடம்லாம் பாருங்கள், எக்கச்சக்கமாக வேறு லெவல் கொடுத்துருக்காங்க. இடத்த பாருங்கள் நீங்களாம் அப்படி ரியலாக இருக்குது. இந்த கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ஜியில் கூட இந்த மாதிரி கிராஃபிக்ஸ்னு தர மாட்டாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் தனியாக ஆப் கைஸ். இதுக்கான நவம்பர் இது ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்க. நவம்பரில் வந்து நீங்கள் மேக்ஸ் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து நீங்கள் எல்லாருமே கேம் ப்ளே பண்ணலாம். நீங்கள் நவம்பர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் தனியாக ஆப் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸு ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி போயின்னு இருக்குது. மறக்காமல் போய் நீங்கள் யூடியூபராக இருந்தால் மறக்காமல் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணேன், நம்ம கண்ட்ரி சர்வருக்கு விடலை. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். சரி ஓகே, எல்லாம் நம்ம மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். எதாவது மிஸ் பண்ணிட்டா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ, மிஸ் பண்ணிட்டீங்க ப்ரோ ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், ஏன்னா எதாவது மிஸ் பண்ணிட்டேனா சொல்லுங்கள். சரி ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு நல்ல அப்டேட்டோடு சந்திக்கிறேன், அதோட உங்களோட விடைபெறுவது உங்களுக்கு ஸ்டைல். பை கைஸ்.